குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதை பற்றி அப்படின்னா, ஞாபக மறதி. பல பேருக்கு ஞாபக மறதி இருக்குது அப்படின்னாலே பயப்படுறாங்க, அப்படி தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ, ஞாபக மறதி வந்துருச்சு, நமக்கு ஏதோ மிகப்பெரிய இது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுமா, இது நல்லதா கெட்டதா, இந்த உலகத்தில் வந்து எனக்கு எல்லா விஷயம் மறந்து மறந்து போயிடுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு ஓப்பனான உண்மை சொல்லணும் அப்படின்னா, ஞாபக மறதி என்பது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பட் இது எந்த இடத்துல வரப்பிரசாதமாக செயல்படுது, எந்த இடத்துல ஞாபக மறதி இருக்கக்கூடாதுன்றதில் ஒரு மீட்டர் இருக்குது, அந்த மீட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இதை பற்றி ஒரு தவறான புரிதல் உங்களுக்கு வந்துடும். நல்லா கவனிங்க இந்த மேட்டரை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு. குறிப்பாக ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஆன்மீகவாதிகள்னா நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி அடுத்தடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஞாபக மறதியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஞாபகம், எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உலகம் சார்ந்து வாழ்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தில் இருந்தால் தான் அந்த விஷயம் சார்ந்து வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை எனக்கு லைஃப்பில் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ மகாவிஷ்ணு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம் ஞாபகம் மறதி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எப்படி வரப்பிரசாதம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, உங்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தங்க உங்களை கண்டபடி திட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் திட்டிடுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் திட்டிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில் மறதி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. நீங்கள் அதையே என்ன போய் இவன் எப்படி திட்டலாம், எப்படி இவங்க எப்படி என்னை திட்டலாம், சார் நான் எவ்வளோ இவங்களை நான் நினச்சிட்டு இருந்தேன், எவ்வளோ உயர்வான இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ மதிச்சுட்டு இருந்தேன் நான், இப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்னை போய் திட்டலாமா, இப்படி திட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நிம்மதியை குலைக்குமா குலைக்காதா, உங்களை கொன்னே போட்டுரும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே. அதை நினச்சி ஆங்ஸைட்டி, ப்ரெஷர், ஓவராகி டிப்ரெஷன் வந்து வாழ்க்கையில் அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். இப்போ சொல்லுங்கள், ஞாபக மறதி இந்த இடத்தில் அவசியமா அவசியம் இல்லையா? மிகவும் அவசியமானது. ஏன், நமக்கு ஒரு விஷயம் கெடுதலாக நடக்கிறப்போ அதை இம்மிடியேட்டாக மறந்துடணும். இதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிற. இன்றைக்கி ஒன்றும் புதுசாக நம்ம தத்துவங்கள்லாம் எழுதவே வேண்டாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், திருவருட்பா, பகவத்கீதை, திருக்குரான், பைபிள், இந்த மாதிரியான இறை தூதர்களால் எழுதப்பட்ட, இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த புத்தகங்கள்லேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது நன்றி, ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு நமக்கு நன்றின்னு ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நன்றியே நீங்கள் மறக்கவே கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் எதை மறந்துடணும், ஒருத்தன் நன்றி இல்லாத ஒன்றை பண்ணிட்டான், நமக்கு வந்து கெடுதலான ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்னா அதை அப்போயே மறந்துடணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. இதை உங்களை வாழ்க்கையில் ஒரு மகான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஸோ எதை எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எதை எப்போ மறக்கணுன்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடுத்து, ஞாபக மறதி வந்து ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இதை பற்றி ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் அப்படிம்பாங்க. இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில் எல்லோரும் முன்னோக்கி ஓடுவாங்க, ஆனால் ஆன்மீகவாதிகள், உண்மையை நோக்கி ட்ராவல் பண்ணுறவங்க, கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ரிவர்ஸில் ஓடுவாங்க. எப்படி ரிவர்ஸில் அப்படின்னா, அந்த குழந்தை தன்மையை நோக்கி ஆதி மூலம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதி மூலத்தோட போய் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொன்றா நீங்கள் மறந்துக்கிட்டே போகணும். எப்படி ஒவ்வொன்றா மறந்துக்கிட்டே போகிறது, உங்களோட எண்ணப்பதிவுகள், கர்ம பதிவுகள், அது ரொம்ப டீப்பாக உள்ளுக்குள்ளே டாப் லேயர்ஸ்லாம் இருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அதை மறப்பது தான் ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு உண்டான மகத்துவமே அதில் தான் இருக்குது. நீங்கள் மறந்தே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க 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 மறக்கந்தான் அவன் யார், அவன் யார், அவன் யார், அவன் யாருன்னு புரியும். ஏன் மறக்க சொல்கிறேன், அதில் விஷயம் இருக்குது. இந்த உலகம் உங்களுக்கு பல விஷயங்களை இப்போ புதுசாக கற்றுக் கொடுத்துட்ருக்குங்க. அப்போ இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னா உலகம் சார்ந்த விஷயம் எனக்கு தேவை. உலகம் தாண்டின வாழ்க்கையில் பிறவில்லா பெருவாழ்வில் நான் ஜெயிக்கணும். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இந்த இறை தத்துவம்னா என்ன, இறைவன்னா என்ன, கடவுள்னா என்ன, அருட்பேராற்றல்னா என்ன, பரம்பொருளின் கருணைனா என்ன, அன்புனா என்ன, இதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்தை தாண்டிய வாழ்க்கை வாங்கணும். அதுக்காக வீட்டை விட்டு ஓடி போகணும்னு நான் சொல்லலை. துறவரம் என்பது காட்டுக்குள்ளே போய் இருக்கிற துறவரம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மனதை துறப்பதற்கு பேர் தான் துறவரம். அப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் மறக்க ஆரம்பிக்கணும். அந்த மறக்க 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 மறக்க
அந்த உண்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேசிக்காக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஞாபக மறதி மிக 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 அரிய வகை பொக்கிஷம். ஞாபக மறதின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்களை ஈஸியாக மன்னிக்கக்கூடிய பக்குவம் வரும். தேவையில்லாத இப்போ டென்ஷன் டிப்ரெஷன் தலையில் ஏறாது, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு லைஃப்பில் வராது. இதே ஞாபக மறதி ஆன்மீகத்தில் வந்துருச்சு அப்படின்னா உங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு போயிடும், சீக்கிரம் உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. அதனால தான் இந்த ஞானிகளும் மகான்களும் மறக்கக்கூடிய தன்மையிலும் மன்னிக்கக்கூடிய தன்மையிலும் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க மகான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஞாபக மறதின்றது ஒரு மனிதனுக்கு அவசியமா அவசியம் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்கள்.